வணக்கம் மாணவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு கேட்டா, சூழ்நிலையில் மூன்றாம் பருவத்துல நான்காவது பாடம், பகழும் இரவும். ஓகேவா? இப்ப நம்ம பார்ப்போமா? இப்ப நான் சில பொருட்களை காமிக்கிறேன், அது என்னென்னு சொல்லுங்க. இது என்ன பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒன்றாம் வகுப்புல பூமி மாதிரி பார்த்தோம், பார்த்துருக்கோம்ல? இது பூமி மாதிரி. வெரி குட். இது என்னது? இரவில் வானம் இப்படி தான் இருக்கும், இரவில் வானம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பகலும் இரவும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். மாணவர்களே, அதோ வானத்தை நல்லா பாருங்க. வானத்தில் என்ன தெரியுது? சூரியன். வானத்தில் என்ன தெரியுது? சூரியன். சூரியன்மா ஒரு நெருப்பு கோளம். அப்போ பந்து மாதிரி நெருப்பான்னு நினச்சிக்கோங்க. நெருப்பில் ஒரு பந்து இருந்தால் எப்படி இருக்கும்? அது சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோளம். சூரியன் நமக்கு, நம்ம எங்கே வாழ்கிறோம்? பூமியில் வாழ்கிறோம். நம்ம எங்கே வாழ்கிறோம்? பூமியில் வாழ்கிறோம். நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருது. ஒளினா என்ன? லைட்டு. நம்ம வெளிச்சம் வருது இல்லை, இந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் சூரியன் நமக்கு தருது. இந்த சூரியன் இல்லைன்னா தாவரங்களும் உயிர் வாழாது, யாருமே உலகத்தில் வாழ முடியாது. சூரியன் இருந்தாதான் தாவரங்கள் வளரும். தாவரங்கள் வளர்ந்தாதான் நம்ம சாப்பிட்றது, நெல் சோளம் இதெல்லாம் படித்தோம், கீரைகள் காய்கறிகள் எல்லாம் கிடைக்கும். அந்த தாவரங்களை உண்டு விலங்குகள் வாழும். இப்படி சூரியன் இருந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். இப்போ அந்த சூரியன் வந்து நம்ம பூமியை விட பல மடங்கு பெருசு, ரொம்ப பெருசு. நம்ம வாழ்கிற பூமியை விட சூரியன் வந்து பல மடங்கு பெருசு, ஆனால் நம்ம கண்ணுக்கு சின்னதாக தெரியுது. ஏன்? அது பூமியை விட ரொம்ப தூரத்தில் இருக்குப்பா. நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறதுனால அது என்னது, நமக்கு சின்னதாக தெரியுது. இப்போ நம்ம வீட்டில் வெளிச்சம் வேணும், என்ன பண்ணுவோம்? லைட்டு சுவிட்சை அப்படி போடுவோம். போட்டோன்னே என்னாகும்? நம்மளுக்கு பிரைட்டாக லைட் எரியும். ஆனால் இந்த சூரியன்லேருந்து வெளிச்சம், அந்த ஒளி வர்றதுக்கு 8 நிமிடங்கள் ஆகும். மேலேந்து அந்த வெளிச்சம் நம்ம பூமியை வந்து சேர்த்து எத்தனை நிமிடங்கள் ஆகுது? 8 நிமிடங்கள் ஆகுது. அது தொலைவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்குது? சிறியதாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நிழல். இல்லை, நிழல் பார்த்துருக்கீங்களா? நிழல் எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி தான் இருக்கும். உங்கள் நிழல் உங்களை மாதிரியே இருக்கும். இந்த நிழல் அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்போ இது சோழின்னு வச்சுங்க, இது என்னது? ஒளி. இந்த ஒளியை இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் மேலே படுது. இந்த பொருள் மேலே ஒளி படும்பொழுது இந்த ஒளி இங்கேருந்து பின்னாடி என்னது, கடத்தப்படுச்சுன்னா அங்கே நிழல் உருவாகாது. இந்த ஒளி, இந்த வெளிச்சம் இப்படி உள்ளார போகும்பொழுது கடத்த அனுமதிக்கலைன்னா அந்த இடத்துல அந்த பொருளோட நிழல் விழும். ஒரு பொருளின் மேலே, இன்னொரு நட சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு பொருளின் மேலே ஒளி படும்பொழுது ஒளி கடத்தப்படாமல் இருந்தால் தான் அங்கே நிழல் உண்டாகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூரியன் உதிக்கிற திசையில் போய் நின்றுட்டு உங்கள் பின்பக்கம் சூரியன் இருக்க மாதிரி பார்த்துங்க. இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா நீங்கள் திரும்பின்னுங்க. உங்கள் முதுகு பக்கம் சூரியன் இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிழல் முன்னாடி தெரியும். உங்கள் பின்பக்கம் சூரியன் இருக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னாகும், உங்களுடைய நிழல் உங்களுக்கு முன்பகுதியிலேயே விழும். இப்போ காலையிலையும் சாயந்தரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிழல் வந்து பெருசாகவே விழும். மத்தியான நேரம் பார்த்தா குட்டியாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, சூரியன் நம்ம தலைக்கு மேலே உச்சியில் இருக்கிறதுனால என்ன இருக்கு, நிழல் சின்னதாக தெரியும். இப்போ நம்ம நடக்கும்போது என்னாகும், நிழலும் நம்ம கூட நடக்கும். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கேம் விளையாடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், சாயந்தரம் நேரத்தில் நின்றுக்கிட்டு எட்டி நின்றுக்குவோம். நின்றுட்டு எங்கே என் நிழலை மிதி பார்ப்போம், யார் யாரோட நிழலை மிதிக்கிறாங்கன்னு. உடனே ஓடி போய் என்ன பண்ணுவோம், நம்ம நிழலையும் மிதிக்க விடாமல் அடுத்தவங்க நிழலை போய் மிதிக்கிறதுல நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜாலியாக விளையாடுவோம். இந்த விளையாட்டை நீங்களும் விளையாடி பார்க்குறீங்களா? மாணவர்களே, இப்போ எல்லோரும் வானத்தை பாருங்கள். பகலில் வானத்தில் என்ன தெரியுது பாருங்கள், கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சூரியன், வெரி குட். அப்புறம் மேகம், வெரி குட். அவ்வளவு தானா? நல்லா பாருங்கள், பகலில் வானத்தில் சூரியன், மேகம், நிலா, நட்சத்திரம் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சூரிய ஒளியினால் நிலாவும் நட்சத்திரங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன கேட்டோன்னே என்ன சொல்லுவோம், பகலில் வானத்தில் தெரிகிறது என்ன அப்படின்னு கேட்டால், சூரியன் மேகம் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால்
பகல்ல நிலாவும் நட்சத்திரங்களும் இருக்கும். நட்சத்திரங்கள் சுத்தமா நம்ம கண்ணுக்கு தெரியாது, நிலா கூட நம்ம ஓரளவு பார்க்கலாம். அடுத்து இப்ப இரவு. இரவுல நம்மளால நைட்ல லைட் இல்லாம நம்மளால நடக்க முடியுமா, ஓட முடியுமா? முடியாது. நமக்கு வெளிச்சம் வேணும், அதுக்கு நிலா. நிலா தான் நமக்கு இரவுல வெளிச்சம் கொடுக்கிறது. இப்ப இரவுல வானத்துல என்னென்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பா, நீங்க சொல்லுங்க. வெரி குட். நிலா. நிலாவுக்கு இன்னொரு பேர் என்ன? சந்திரன். நீங்க என்ன சொல்லுங்க? நட்சத்திரங்கள். வெரி குட். நீங்க என்ன சொல்லுங்க? மேகங்கள். வெரி குட். இரவுல வானத்துல நிலா, நிலானா சந்திரன், மேகங்கள் நட்சத்திரங்கள்லாம் தெரியும். இப்ப நிலாவை பத்தி பாப்போம். நம்ம ஒன்றாம் வகுப்புல ஒரு பாட்டு பாடினமே நினைவு இருக்கா? பாடி காமிக்கவா மிஸ்? நிலா பாரு, நிலா பாரு நீல வானிலே, நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே. நிலா பாரு, நிலா பாரு நீல வானிலே, நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை, வானில் மேகம் மறைக்கும் பொழுதும் வாடி நின்றதில்லை. நிலா போல, நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீலவானில் நீந்தி மகிழலாம். பண்ணது நடப்பு இருக்கா? நம்மளுக்கு நிலா வளரும் தேயும் அப்படின்னு படித்தோம், மேகம் அப்பப்போ மறைக்கணும் அதில் படித்தோம். அழகா வானத்தில் நம்ம நிலா கூட நீந்தி ஆடுனா ஓடினா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நிலா பார்த்தீங்கன்னா தானாக வெளிச்சத்தை கொடுக்காது. இது எப்படின்னா சூரியன் தேந்து சூரிய ஒளியிலேருந்து வெளிச்சத்தை உள்வாங்கி அதை என்ன பண்ணும், நம்மளுக்கு வெளியிடும். இந்த நிலா வளர்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 15 நாளும் அப்படியே இருக்காது. 15 நாளைக்கு ஒரு நடை என்னாகும், அப்படியே குறையும், கூடும் குறையும், வளரும் தேயும். பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் பார்த்தா ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஒரு வெள்ளி தட்டு மாதிரி அப்படி சக்கத்தக்க தக்கத்தக்கன்னு முழுசாக நிலா தெரியும். அந்த முழுசாக நிலா தெரிகிறனால நம்ம என்னன்னு சொல்லுவோம், பௌர்ணமி. என்னன்னு சொல்லுவோம், பௌர்ணமி. நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நிலா வந்து அப்படியே முழுசாக ஒரு வெள்ளித்தட்டு மாதிரி தக்கத்தக்கத்தக்கத்தன்னு ஜொழிக்கும். அதுக்கு என்ன பேர்? பௌர்ணமி. ஒரு நாள் பார்த்தா நிலா வானத்திலேயே இருக்காது, தெரியாது. அதுக்கு என்ன சொல்லுவோன்னா அமாவாசை. நிலா வானத்தில் தெரியாதனால என்னன்னு சொல்லுவான், அமாவாசை. இப்போ பௌர்ணமி அமாவாசை பார்க்காதவங்க உங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ, அப்பா எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு காட்டுங்க, அம்மா நான் அமாவாசையை பார்க்கணும் எனக்கு காட்டுங்கன்னு கேட்குறீங்களா? சரிம்மா, இந்த அமாவாசையை மையமாக வச்சு தான் ரம்ஜான், மகாலய அமாவாசை, கோயில் திருவிழாக்கெல்லாம் இந்த அமாவாசையை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடப்படுது. இந்த நிலாக்கில் முத முதல்ல இறங்கினவர் யார் அப்படின்னு கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங். யார் முதல்ல நிலாவில் முத முதல்ல கால் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நட்சத்திரங்கள். உங்கள் வீட்டுக்கு மேலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, எண்ணிருக்கீங்களா? எங்கே சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு மேலே எத்தனை நட்சத்திரம் இருக்குது? நீங்கள் எண்ணிருக்கீங்களா எத்தனை இருக்குது? நீங்கள் எத்தனை இருக்கீங்களா? 10ஆ? நீங்கள் 7ஆ? இல்லை இல்லை, நட்சத்திரங்களை எண்ண முடியாது. நட்சத்திரங்கள் எண்ணில் அடங்காதது, நிறையா இருக்கும். நட்சத்திரங்கள்ங்கிறது நிறையா இருக்கும். இப்போ சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். நம்ம பார்க்குறோம்ல சூரியன், சூரியன் கூட ஒரு நட்சத்திரம். அது மின் கிட்டக்க நம்ம அருகில் இருக்க நட்சத்திரம் சூரியன். மற்ற நட்சத்திரங்கள் தொலைவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சின்னதாக தெரியுது. இப்போ இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரு குழுவாக இருக்கும், ஒரு அமைப்பாக விளங்கும். இந்த படத்தை பாருங்கள், நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்குது, ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுவாங்க, நட்சத்திரங்களை வச்சு விவசாயம் செய்கிறதுக்கு முன்னோர்கள் விவசாயம் செய்ய அந்த காலங்களை அந்த அமைப்பையை வச்சு தொடங்கியிருக்காங்க. இந்த நட்சத்திரங்கள் வந்து வழிகாட்டியாகவும் திசைகளை சொல்கிறதாகவும் இருந்திருக்கு. மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், சூரியன்னா ஒரு நெருப்பு குளம்னு பார்த்தோம், சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம், அதுலேருந்து நம்மளுக்கு என்னது ஒளியும் வெப்பமும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சூரியன் இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம நிலா பார்த்தோம். நிலா என்னது, வளரும் தேயும். முழு நிலவு நாளை நம்ம வந்து பௌர்ணமின்னு சொல்லுவோம், நிலா வராதனால அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையை கணக்கில் கொண்டு மகாலய அமாவாசை, ரம்ஜான் இதெல்லாம் கொண்டாடுறோம்னு சொன்னோம். அடுத்தது இப்போ நட்சத்திரங்கள் பார்த்தோம்,
நட்சத்திரங்கள் வந்து எண்ணில் அடங்காதது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பகல் இரவுன்னு சொன்னீங்க, அது எப்படி மிஸ் பகல் இரவு மாறி மாறி வருது? இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும் தானே? பகல்னு சொல்கிறீங்க, இரவுன்னு சொல்கிறீங்க, இந்த பகலும் இரவும் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பகலும் இரவும் எப்படி வருதுன்னா, இப்போ பூமி பந்து பார்த்தோம்ல, இந்த பூமியானது சூரியனை தன்னை சுற்றி கொண்டு, இப்போ இதுதான் பூமின்னு வச்சுங்க, இதுதான் சூரியன் வச்சுங்க, இது பூமி. பூமியானது தன்னை இப்படி சுற்றிக்கிட்டு இந்த சூரியனையும் சுற்றி வருது. சுற்றி வரும்பொழுது பகலும் இரவும் மாறி மாறி நமக்கு வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? காலைல ஏஞ்சிடறோம், விடிஞ்சோடனே பொழுது விடிஞ்சிட்டுன்னு நம்ம காலைல ஏஞ்சி நம்மளுடைய வேலையை பார்ப்போம், படிப்போம், எழுதுவோம், விளையாடுவோம், டிவி பார்ப்போம், எல்லா வேலையும் செய்வோம். அப்பா அம்மாவும் அவங்களுக்குள்ள வேலைகளை செய்வாங்க. இரவு ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்க போயிடும். இரவு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்க போயிடுவோம். ஆனால் சில தாவரங்கள் விலங்குகள்லாம் மாறுபட்டு இருக்கும். இப்போ இந்த மரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது தூங்கு மூஞ்சி மரம். இந்த மரத்துக்கு பேர் என்னம்மா? தூங்கு மூஞ்சி மரம். எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் வயல்காட்டிலலாம் இருக்கும் இந்த மரங்கள். என்னது? தூங்கு மூஞ்சி மரம். இந்த மரம் என்னாகும்? பகல்லாம் பார்க்கும், சாயந்தரம் வந்தோடனே தூங்க போயிடும். சாயந்தரம் வந்தோடனே இந்த மரம் என்ன ஆகிடும்? தூங்க போயிடும். இந்த மரத்துக்கு பேர் என்ன? தூங்கு மூஞ்சி மரம். சில விலங்குகளும் பறவைகளும் என்ன பண்ணும்? நைட் ஆனால் முழிச்சுக்கும். நம்ம நைட் ஆனால் தூங்க போயிடுறோம். ஆனால் சில விலங்குகளும் பறவைகளும் என்ன பண்ணும்? நைட் ஆனால் முழிச்சுக்கும். இப்போ நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில் நைட்டில் என்னென்ன பூச்சிகள் விலங்குகள் தொல்லை கொடுக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் நினப்பில் வர்றது என்ன? எலி. எல்லார் வீட்லேயும் எலி என்ன பண்ணும்? இருக்கிற ஜாமான், அரிசி, பருப்பு, பிஸ்கட்டு என்ன இருக்கும் என்ன பண்ணும்? எடுத்து சாப்பிட்றோம். சில விலங்குகள் இரவு நேரங்களில் முழிச்சிருக்கும். என்னென்ன விலங்குகள்? எலி, பூனை, ஆந்தை. இப்போ எலி சொன்னேன், எலி என்ன பண்ணும் வீட்டில்? வீட்டில் என்னென்ன ஜாமான் இருக்கோ அத்தனை என்ன எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். எலி, நாய், இதுக்கெல்லாம் மோப்ப சக்தி நிறையா இருக்குமா? மோப்ப சக்தினா நல்லா வாசனை தெரியும் அதுக்கு. இப்போ நாயை கூட பார்த்தீங்கன்னா காவலர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? திருடர்களை பிடிக்க கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டால் நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் இருக்குது. அதேமாதிரி இப்போ வௌவால் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் அது தன்னுடைய இரையை தேட போகும். காது நல்லா இப்படி, காது அதுக்கு நம்மளை விட அதுக்கு பல மடங்கு, அப்படி லேசாக சவுண்டு கேட்டால் கூட கேட்குற அளவுக்கு செவித்திறன் நிறையா இருக்குது வௌவாலுக்கு. இப்போ வௌவால் என்ன பண்ண போகும்? அப்படியே பறந்துகிட்டே போகும், எதுக்கு சவுண்டு விட்டுட்டு போகும். அப்போ என்னாகும்னா அது விடுற சவுண்டு அங்கே செவுத்தில் பட்டு என்னாகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிச்சு அதுக்கிட்டே வரும். அப்போ என்ன நினச்சிக்கும்? ஆஹா, இங்கே செவிர் இருக்கு, அங்கே போகக்கூடாதுன்னு என்ன பண்ணும்? தன்னுடைய திசையை மாற்றிக்கிட்டு போகும். இப்போ அடுத்தது ஆந்தை. ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, நைட்டு தான் அதுக்கு என்ன தெரியும்? கண்ணு தெரியும். அது இரையை தேட நைட்டு போகும். இப்போ நம்ம கழுத்தை என்ன பண்ணுவோம்? இப்படி திருப்புவோம், இப்படி திருப்புவோம். ஆனால் ஆந்தையால் ஃபுல்லாக ஒரு முக்கால் அளவுக்கு என்ன அதால் தலையை திருப்ப முடியும். இது நைட்டில் தான் தன்னுடைய இரையை தேட போகுது. எலி பார்த்தோம், பூனை பார்த்தோம், அடுத்தது ஆந்தை பார்த்தோம், வவ்வால் பார்த்தோம். விலங்குகள் என்ன பண்ணுது? நைட்டில் தன்னை தானே உணவு தேட பயன்படுத்திக்கிதுங்க. அடுத்தது உணவு தேடுறதோடு இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பகலில் எப்படி இருக்கு? வெயில் தாங்கலையில் இப்போ மிஸ்ஸுக்கு வேர்த்து ஊத்துது, உங்களுக்கு வேர்த்து ஊத்துது. இந்த மாதிரி பகலில் அந்த வெயில்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் என்ன பண்ணுது? இரவில் இரையை தேட வருதுங்க. இன்னொன்று, அதுகளுக்கு சேஃப்டி கிடையாது. இப்போ கண்ணு தெரியாத ஆந்தை வந்து மரத்து மேலே தவறி உட்காந்துட்டா என்ன பண்ணுவானுங்க நம்ம பசங்களே? ஏ, ஆந்தை வந்துட்டா வாங்கடா வாங்கடான்னு கல்லை தூக்கி அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு நாய் ஒன்று உட முடியாமல் படுத்திருந்தா என்ன பண்ணுவாங்க? நாய் படுத்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கல்லை தூக்கி எறிவாங்க. அதேமாரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? உயிரினங்களுக்கு நம்ம துன்புறுத்தக்கூடாது. இப்போ நம்ம தாக்குதல்லேருந்து தன்னை காத்துக்கொள்றதுக்காகவும் இரவில் தான் என்ன பண்ணுறாங்க விலங்குகள்? இறை தேட வர்றாங்க. இப்போ நான் க்வெஸ்சன் கேட்கவா? சூரியன் ஒரு நட்சத்திரம், சரியா தவறா? வெரி குட், நட்சத்திரம். வெரி குட், வெரி குட். மாணவர்களே, இந்த படத்தை பாருங்க. இதில் என்ன விலங்கு தெரியுது? எலி. எலிக்கும் நாய்க்கும் மோப்ப சக்தி அதே இருக்குன்னு சொன்னேன்ன. சரி, இந்த பறவை என்ன பாருங்க? ஆந்தை. வெரி குட், எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாதுன்னு மிஸ் சொன்னேன், ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பறவை பார்த்தோம்? வௌவால். வௌவால் வந்து ஒரு பறவை கிடையாது, அது ஒரு விலங்கு. அது குட்டி போட்டு பால் கொடுக்கும், சரியா? அடுத்தது நாய். நாய்க்கு மோப்ப சக்தி இருக்குன்னு நம்ம சொன்னோம். விலங்குகள் இரவில் உணவை தேடி போகுது. இப்போ நம்ம அடுத்தது, இரவில் மலரும் பூக்கள். பூக்கள் வந்து இரவில் தான் மலருது சில பூக்கள். இப்போ குளத்தில் பார்த்தீங்கன்னா
அல்லிப்பூ அல்லிப்பூ எப்படி இருக்கு இந்த பூவை பாருங்க இது இரவுல மலரக்கூடிய பூ அடுத்து இந்த மல்லிப்பூ இது மல்லிப்பூ மல்லிகை இந்த மல்லிகை பூ பாத்திருக்கீங்களா இந்த மல்லிகை பூ இரவுல தான் பூக்கும் அடுத்து இது முல்லை இந்த பூ பேர் என்ன முல்லைப்பூ இந்த முல்லைப்பூ இரவுல தான் மலரக்கூடியது அடுத்து இது இது நேத்தி பூத்த நேத்தி இரவு பூத்த பூ பூத்து போச்சு இப்போ இது வந்து பூக்கல இன்னைக்கு இரவு தான் இது பூக்கும் இது நேற்று இரவு பூத்து அழகா மலர்ந்து இருக்கு ஆனா இந்த இது மொட்டை எப்படி இருக்கும் இன்னைக்கு இரவு தான் மலரும் இந்த பூக்கள் வந்து என்னது நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இன்னொன்னு பா இரவில் மலரக்கூடிய பூக்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறமா தான் இருக்கும் பெரும்பாலும் வெள்ளை நிறமா தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் ரொம்ப வாசனை உடையதா இருக்கும் அம்மா மல்லிகைப்பூ வாங்கி கட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் வீடே கம்மகம்மன்னு இருக்கும் அப்படிதானம்மா அப்புறம் வேற என்னென்ன வெள்ளை கலர்ல உள்ள பூ உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம் வெரி குட் அந்திமந்தாரை பூ மாலை நேரங்கள்ல பூக்கக்கூடிய பூ அந்திமந்தாரை பூவும் ஒண்ணுதான் அடுத்ததுமா நிஷகாந்தி அப்படின்ற ஒரு மலர் இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா இதோ பாருங்க இதுதான் என்னது நிஷகாந்தி மலர் இந்த மலரே குறிஞ்சி பூவை போல 12 வருஷத்துக்கு இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஒரு நட தான் அது பூக்கும் இதுவும் வெள்ளை வண்ணம் உடையதா தான் இருக்கும் இது கள்ளி வகை இருக்குல்லப்பா சப்பாத்தி கள்ளி கள்ளி செடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கள்ளி செடிகள்ல இருந்து இது பூக்கக்கூடிய பூ இது வந்து இரவுல மட்டும்தான் மலரும் வருஷத்துக்கு ஒரு நட தான் மலரும் இது வந்து ஒரு செடியிலேயே 25ல இருந்து 100 பூ வரை பூக்கக்கூடியது இதும் ரொம்ப வாசனையா இருக்கும் பாருங்க இந்த பூவை பாத்திருக்கீங்களா இதுதான் மலர்களின் ராணி அப்படினே சொல்றாங்க இந்த பூதான் என்னது மலர்களின் ராணி மாணவர்களே இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் மாலையில் தூங்கக்கூடிய தூங்கு மூஞ்சி மரம் இந்த பாருங்க மாலையில மாலையானாலே தூங்கக்கூடிய தூங்கு மூஞ்சி மரம் தெரியுது அடுத்து என்ன பார்த்தோம் இரவில் விழித்திருக்கும் விலங்குகள் என்னன்னு சொன்னோம் எலி பூனை காட்டு பூனை ஆந்தை வவ்வால் இதுல வவ்வால் எப்படி ஒளி எழுப்பிக்கிட்டே போய் தன்னுடைய இரையை தேடும் அதுக்கு கண் பார்வை கம்மி செவித்திறன் கூட நம்ம பார்த்தோம்ல அடுத்தது ஆந்தை ஆந்தைக்கு இரவில் தான் கண்ணு தெரியும் பகல்ல கண்ணு தெரியாது அது தன்னுடைய தலையை வந்து முக்கால் பாகம் திருப்பக்கூடியதுன்னு சொன்னோம் எலி நாய் இதுக்கு என்னது மோப்ப சக்தி அதிகம் மோப்ப சக்தினா நல்லா வாசனை தெரிஞ்சுக்கும் அது கூட அதுக்காக தான் போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க நாயை வச்சுட்டு திருடர்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் வவ்வால் ஆந்தை எலி நாய் பூனை இதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறம் இரவில் மலரக்கூடிய பூக்கள் என்னென்னு பார்த்தோம் அள்ளி முல்லை மல்லிகை இதெல்லாம் என்னது இரவில் மலரக்கூடிய பூக்கள் எல்லாம் மனம் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இப்போ மலர்களின் ராணி அப்படின்னு நம்ம எந்த பூவை சொன்ன மிஸ்ஸு நினைவிருக்கா நிஷகாந்தி நிஷகாந்தி அப்படிங்கிற பூ வெள்ளை நிறமாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு நட தான் பூக்கும் அந்த பூ வந்து மிகவும் மனமுள்ளதாக இருக்கும் இது நம்ம இந்த சப்பாத்தி கள்ளி கள்ளிலாம் சொல்கிறோம்ல அந்த பூ வகையை சார்ந்தது அப்படின்னு நம்ம மிஸ்ஸு சொன்னேன் இப்போ ஒரு கேம் விளையாடலாமா மிஸ்ஸு இரவில் தெரியக்கூடிய விலங்குகள் பூக்கள் பற்றி சொல்லுவேன் அப்போ நீ என்ன பண்ணணும் சரியாக இருந்தால் 2 கிளாப் அடிக்கணும் தப்பாக இருந்தால் கிளாப் பண்ணக்கூடாது அப்படியே இருந்துக்கலாம் ஓகேவா இப்போ மிஸ்ஸு விலங்குகள் பூக்கள் பேரை சொல்லுவேன் இரவில் மலரக்கூடிய பூக்கள் இரவில் வளம் வரக்கூடிய விலங்குகளாக இருந்தால் 2 கிளாப் பண்ணணும் செய்வோமா ரெடியா ஓகே ஆந்தை வெரி குட் பூனை முயல் ஆடு இப்போ அடுத்தது முல்லை செம்பருத்தி மல்லிகை நிஷகாந்தி வெரி குட் அனைவரும் நல்லா இந்த கேமை விளையாண்டீங்க ஓகே இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது திசைகள் திசைகள்னால் என்னம்மா நம்ம 1ஆம் வகுப்புலேயே படித்தோம் 4 திசைகள் இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நம்ம படித்தோம் ஒரு பொருளோட இருப்பிடத்தை தெரிகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் திசைகளை பயன்படுத்துகிறோம் இப்போ நீ சொல்லு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க வீடு பேர் சொல்லு அஜயம்மா வீடா வெரி குட் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது குளம் இருக்குது
ஓகே உங்க வீட்டுக்கு வலது பக்கம் யார் இருக்கா தினேஷ் வீடா வெரி குட் உங்க வீட்டுக்கு இடது பக்கம் என்ன இருக்கு வயல் இருக்கா வெரி குட் இப்போ ஒரு இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொருள் ஒரு இடத்தோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் திசைகளை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் மாணவர்களே இப்போ திசைகள்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு பொருளோட இருப்பிடம் அறிய எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு காணுன்னா மேலே இருக்குது கீழே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதுமாரி ஒரு இடத்தோட இருப்பிடத்தை அறிய திசைகளை பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு கேம் விளையாடுவோமா இப்போ மிஸ் வந்து வலது கையை தூக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம சாப்பிட்றோம்ல அந்த கையை தூக்கி நீங்கள் தூக்கணும் அடுத்தது இடது கையை தூக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இடது கை இடக்கை அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கையை நீங்கள் தூக்கணும் இப்போ விளையாடலாமா வலக்கை இங்கே ஒருத்தர் தப்பாக செஞ்சிட்டீங்க அவுட் இடக்கை செய்யுங்க ஆ எல்லாரும் கரெக்ட் வலக்கை குட் இடக்கை இடக்கை ஆ ரெண்டு பேர் அவுட் அவுட் அவுட்டு மறுபடி செய்யுங்க வலக்கை வெரி குட் இப்போ வலது கை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற கை வலது கை அந்த பக்கத்தை தான் நம்ம வலப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்ற கை வந்து வலது கை இந்த வலது கை இருக்கிற பக்கம் வலப்பக்கம் இன்னொரு கை இருக்குல்ல அது இடது கை இந்த பக்கத்துக்கு இடப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம திசைகளை எப்படி அறியறது அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டோம் போயிட்டு திசை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ சொல்லுவாங்க அந்த காலத்தில் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் கிழக்கால் போய் மேற்க திரும்பு அங்கேருந்து நேராக போனீங்கன்னா உனக்கு கோயில் வந்துரும்பாங்க அப்போ நம்மளுக்கு அங்கே திசைகள் தெரிஞ்சால் தானே நம்ம கோயிலுக்கு போக முடியும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் அப்போ நம்மளுக்கு திசைகள் தெரிஞ்சிருக்கணும் பொதுவாகவே இங்கே பாருங்கள் சூரியன் உதிக்குது இல்லை இந்த சூரியன் உதிக்கிற திசையை கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் உதிக்கும் திசை எது கிழக்கு சூரியன் மறையக்கூடிய திசை எது மேற்கு இந்த கிழக்கில் சூரியன் தோன்றும் மறைகிறது என்னது மேற்கில் மறையும் இப்போ சொல்லுங்கள் சூரியன் உதிக்கும் திசை எது கிழக்கு சூரியன் மறையும் திசை எது மேற்கு ரைட் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாரும் ஏஞ்சி சூரியன் இருக்கிற இடத்துக்கு நேராக போய் சூரியன் உதிக்கிற திசை எதுன்னு சொன்னால் கிழக்கு அந்த கிழக்கு திசையில் போய் நேராக முகம் வந்து கிழக்கு திசையை பார்த்துக்கிற மாதிரி இருந்துட்டு ரெண்டு கையையும் இப்படி விரிச்சுக்கணும் இப்படி விரித்து நேராக நிற்கணும் இப்படி விரித்து நேராக நின்னீங்கன்னா உங்கள் முகம் பார்க்குற திசை வந்து கிழக்கு உங்கள் முதுகு இருக்கிற பக்கம் எது மேற்கு உங்கள் முகம் பார்க்குற திசை எது சொல்லுங்கள் கிழக்கு உங்கள் முதுகு இருக்கிற திசை எது மேற்கு இப்போ வலது பக்கம் சொன்னோன்னா சாப்பிட்ற கை எடுக்கிறது இந்த வலது பக்கம் உள்ள திசை வந்து தெற்கு வலக்கை உள்ள பக்கம் தெற்கு இடது கை பக்கம் உள்ளது வடக்கு இப்போ பார்க்குறேன் இப்போ மிஸ்ஸுக்கு எது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்னோட சொல்லவா மிஸ்ஸு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகேவா செய்ய சொல்லலாமா இப்போ திசைகள் மொத்தம் எத்தனை நான்கு திசைகள் மொத்தம் எத்தனை நான்கு திசைகள் என்னென்ன சொல்லுங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இன்னொரு சொல்லலாமா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மிஸ் ஒரு பாட்டு பாடவா திசைகள் சம்மந்தமா மிஸ் ஒரு நட பாடுறேன் அப்புறம் நீங்கள் மிஸ்ஸை தொடர்ந்து ஒரு நட பாட்டு பாடணும் பாடுவோமா பள்ளிக்கு வடக்கே கடை இருக்கு கடையில் வெங்காய வடை இருக்கு பள்ளிக்கு தெற்கே தேர் இருக்கு தேருக்கு சக்கரம் நான்கு இருக்கு பள்ளிக்கு கிழக்கே பார்க் இருக்கு பார்க்கில் விளையாட இடம் இருக்கு பள்ளிக்கு மேற்கே மரம் இருக்கு மரத்தில் நிறைய பழம் இருக்கு நல்லா இருக்கா இந்த பாட்டை நூறு பாடுவோமா பள்ளிக்கு வடக்கே கடை இருக்கு கடையில் வெங்காய வடை இருக்கு பள்ளிக்கு தெற்கே தேர் இருக்கு தேருக்கு சக்கரம் நான்கு இருக்கு பள்ளிக்கு கிழக்கே பார்க் இருக்கு பார்க்கில் விளையாட இடம் இருக்கு பள்ளிக்கு மேற்கே மரம் இருக்கு மரத்தில் நிறைய பழம் இருக்கு நல்லா இருக்கா இந்த பாட்டை நூறு பாடுவோமா மிஸ்ஸு பாடின மாதிரியே வீட்டில் பாடி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்
சூரியன் பார்த்தோம். சூரியன் வந்து ஒரு நெருப்பு கோளம். சூரியன் தான் நம்மளுக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருது. சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது நிழல் எப்படி தெரியுதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், நிலா பற்றி பார்த்தோம். நிலா வந்து 5 நாட்களுக்கு மாறி மாறி வளரும் தேயும் அப்படி இருக்கும். முழு நிலா அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லுவோம். தேய்ந்த நிலா தெரியாத அன்னைக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இரவு வானத்தில் என்ன தெரியும், பகல் வானத்தில் என்ன தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இரவில் மலரும் மலர்கள் பார்த்தோம். சாயங்காலம் மாலை நேரம் அந்த தூங்கு மூஞ்சி மரம் என்ன பண்ணும், தூங்கிடும் அப்படின்னு நம்ம தூங்கு மூஞ்சி மரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததுல இரவில் விழுத்திருக்கும் விலங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். எலி, பூனை, காட்டுப்பூனை, ஓநாய், ஆந்தை, வவ்வால் இதெல்லாம் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இரவில் மலரும் மலர்கள், அள்ளி, மல்லிகை, முல்லை, அந்திமந்தாரை, சாமங்கி இதெல்லாம் என்ன இரவில் பூக்கும். நிஷகாந்தி அப்படிங்கிற ஒரு பூ ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும். ஒரே செடியில் 100 பூ, 25-100 பூ வரைக்கும் பூக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மலர்களில் ராணி யார் அப்படின்னு கேட்டால் இந்த நிஷகாந்தி பூ தான். மலர்களின் ராணி எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், நிஷகாந்தி பூ. நம்ம இதெல்லாம் பார்த்த படத்தில் பார்த்தோம். இப்போ நான் உங்கள்கிட்டருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கவா, ஓகே. இப்போ சூரியனோட ஒளி சூரியன்கிட்டேருந்து பூமிக்கு வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும் சொல்லுங்கள் மாணவர்களே. வெரி குட், 8 நிமிடங்கள். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது நிழா முழு நிலவாக தெரியும் நாளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அமாவாசையா பௌர்ணமியா? வெரி குட், பௌர்ணமி. வெரி குட். நம்ம ரம்ஜான் எதனை அடிப்படையாக கொண்டு, எந்த நாளை அடிப்படையாக கொண்டு விழாக்களை தேர்ந்தெடுப்பார்கள்? வெரி குட், அமாவாசையை வச்சு தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. வெரி குட். இரவில் மோப்ப சக்தி அதிகமாக உள்ள விலங்குகள் எது சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், எலி, நாயெல்லாம் மோப்ப சக்தி அதிகமாக உள்ள விலங்குகள். வெரி குட். சரிம்மா, மலர்களின் ராணி என்று அழைக்கப்படுற பூ எது, நிஷகாந்தி. வெரி குட். அடிப்படை திசைகள் எத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம். 4. சூப்பராக சொல்லிட்டீங்க மாணவர்களே. 4 திசைகள் பேர் சொல்லுங்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வெரி குட். எல்லாரும் சூப்பராக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கு கிழக்கு பக்கம், மேற்கு, வடக்கு, தெற்கில் உள்ள இடங்கள் மற்றும் என்னென்ன இருக்கோ அதனை எழுதிட்டு நாளைக்கு வரும்போது எடுத்துடுவாங்க. எல்லாரும் இந்த கொரோனா நேரத்தில் சேஃபாக வீட்டுக்குள்ளாரே இருங்க. வெளியில் விளையாட போக வேணாம், வீட்டுக்குள்ளாரையே பாதுகாப்பாக இருங்க. கையை நல்லா சோப்போட்டு கழுவுங்க. முகக்கவசம் பயன்படுத்துங்க. தூய்மையாக இருங்க. நன்றி, வணக்கம்.